அது போக போக பார்த்தா தெரியும். முன்னணி நிலவரங்கள் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். புதுவை பொறுத்தவரைக்கும் காமராஜர் நகர் தொகுதியில தொடர்ந்து காங்கிரஸ் முன்னிலை. தற்போது அதனுடைய வாக்கு விவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் 3919 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அதே போன்று இரண்டாவதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் புவனேஸ்வரன் 2092 வாக்குகள் பெற்று இரண்டாவது நிலையில் இருக்கிறார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. லட்சுமி தொடரலாம். இல்லை, சார் சொன்னது வந்து நிச்சயமாக தப்பு. ஏன்னா அங்கே வந்து வாக்குப்பதிவு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு சமூகத்தினரை வந்து போய் ஓட்டு போட வேணான்னு சொல்லியிருக்காரு. அந்த ஓட்டெல்லாம் எங்கள் ஓட்டே இல்லை, அதெல்லாம் அவங்க ஓட்டு தான், ஏடிஎம்கே ஓட்டு தான். ஸோ அதனால எங்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கிறது வந்து எங்களை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்ல. அதை கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்துருவீங்க. அடுத்து வந்து இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லணும். நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் நாங்குநேரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி ஸ்டாலின் வந்து கிராம கிராமமாக போய் மக்களோட குறைகளை வந்து ஒரு கிராம சபை மாதிரி தான் நடத்தி பேசினார். அதே மாதிரி எங்கள் டீம் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் வந்து செயல் தலைவர்கள் 3 பேர் இருந்தாங்க, அதை தவிர அணித்தலைவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஊராட்சி 25-35 பூத் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து எல்லா ஒவ்வொரு ஓட்டரையும் ஒரு முறையாவது மினிமம் ஒரு முறையாவது எல்லாரும் சந்திச்சிருக்கிறாங்க. அங்கே போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அந்த காங்கிரஸோட அந்த செல்வாக்கு தெரியுது அக்கா, ஏன்னா எல்லார் வீட்லயும் அந்த காமராஜர் படம் இருக்கு அப்படிங்கறத எல்லாருமே அங்க கிளியரா எங்களோட செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறது பேசலாம். நம்ம நான்குநேரி மற்றும் விக்கிரவாண்டியில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளையும் நாம் உடனுக்குடனாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஸ்ரீராம் குறிக்கிறவர்கள் இல்லை, நான் வந்து நாங்குநேரி பற்றி பேசணும், நடுவில் போயிட்டோம். அது நாங்குநேரி கண்டிப்பாக காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது, அது ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் தான் இருந்தால் கூட இந்த வாக்குப்பதிவு குறைந்தது வந்து ஏன் அதிமுக சாதகமாக இருக்கும்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்ன அது அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்தார். அதனால் வந்து இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இல்ல அதுதான் அது செட் பேக்ங்கறாங்க. லட்சுமி சொல்றது செட் பேக்கான ரீசனே அதுதான். நீங்க அதையே சாதகம் அப்படினு சொல்றீங்க. அது சாதகமா இருந்தீங்களா சார்? இல்ல ஆதிமுக கூட்டணில இருந்தாங்கல்ல? கூட்டணில இருந்தாங்க, இருந்தாலும் சொல்றேன் அது பெரிய சாதகம் இல்ல. அவங்க ஓட்டு போட்டுருப்பாங்க. கம்யூனிட்டி எல்லாம் இல்ல சார், அவரு கீழ ஒரு செட் ஆஃப் ஃபாலோ எடுத்துட்டாங்க. இதுல கலநில வரம் சசிரேகா அவர்கள் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட சொல்லிறேன். நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகரா சொல்றேன், இது வந்து ஏடிஎம்கேவே வந்து இவங்களை ஓட்டு போட வேண்டாம்னு ஒரு நிர்பந்திச்ச நிலைமையும் நாங்குநேரி தொகுதிகளில் நடந்துருக்கு. பதில் சொல்றேன், கிருஷ்ணசாமியினுடைய அந்த நிலைப்பாடு இந்த ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அதே நேரத்துல இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வாக்களிக்காம நிறுத்தான் செட்பேக். இது வந்து காங்கிரசுக்கு சாதகமான சூழல் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க, ஆனா இல்ல அதுதான் அதிமுகவினுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கும்னு ஸ்ரீராம் சொல்றாரு. தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து கிருஷ்ணசாமி அவர்களோட அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 10க்கும் குறைவான பூத்துகளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்ன தான் நம்ம கணக்கு பண்ணி 3% ஓட்டு தான் அது அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கணக்கீடு நான் வச்சிருக்கேன் அங்கே பார்த்தா அந்த சராசரியாக கடந்த முறை வந்து 71 வாக்கு சதவீதம், இந்த முறை 63. அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த 3% நீங்கள் ஒரு பாதிப்பு ஏற்படும் இல்லை அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? அதுதான் இந்து நாடார் பார்த்தீங்கன்னா 24%, கிறிஸ்தவ நாடார் 8%, பல்லர் 12, பரையர் 7, யாதவர் 12, தேவர் 17, முஸ்லீம் 6. இந்த அடிப்படையில் தான் அங்கே வந்து பதிவாகி இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த முறை வந்து கிறிஸ்டியன் நாடார்களோட ஓட்டுகள் வந்து அங்கே இந்து நாடார்களோட ஓட்டு மொத்தமாக நாங்கள் வாங்கி கிறிஸ்டியன் நாடார்களோட ஓட்டுகள் வந்து எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு.